ஹே காய்ஸ், சரமா விஜய். 13 வயசு ஸ்கூல் படிக்கிற குழந்தைய வந்துட்டு யூஎனுக்கான ஒரு அம்பாசிடராக வந்து நியமிச்சிருக்காங்க. அதுகளை பற்றி தான் ஓவரால் அதில் வந்து பேச போகிறோம். இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னும், ப்ளஸ் வந்து எதுக்காக வந்து இவங்களை வந்துட்டு அம்பாசிடராக வந்து நியமிச்சிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் ஓவரால் அதில் வந்து பேசுவோம். UNADAP அப்படின்வாங்க, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் அசோசியேஷன் டெவலப்மெண்ட் அண்ட் பீஸ் அப்படின்வாங்க. இந்த இதுக்கான ஒரு தூதுவராக வந்து இந்த பொண்ணை வந்து நியமிச்சிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு வந்துட்டு 13 வயசு தான் ஆகுது. இந்த 13 வயசு குழந்தைய வந்துட்டு எதுக்காக வந்து நியமித்தாங்க அப்படின்றது வந்து பார்த்துருவோம். முதல்ல இதுக்கு முன்னாடி இந்த தூதுவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த தூதுவர் வந்து எதுக்காக வந்து நியமிக்கப்படுறாங்க அப்படின்னு வந்து பார்த்துருவோம். இந்த தூதுவர்கள் வந்து ஒரு படிப்பு சம்மந்தமாகவோ இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தமாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை வந்துட்டு மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் யார் வந்து சேர்க்குறாங்களோ அவங்கள வந்துட்டு ஒரு தூதுவராக வந்துட்டு யுனைடெட் நேஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்த செலக்ட் பண்ணுறவங்க எல்லோரும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்களை வந்து பண்ணியிருக்கணும், இதனால் மொத்த மக்களுக்கு வந்துட்டு பயன்படுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிறவங்களை வந்து செலக்ட் பண்ணி அவங்கள வந்து இந்த தூதுவராக வந்து நியமித்தாங்கன்னா, அவங்க போயிட்டு மீதி இருக்கிற மக்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சேவைகளை வந்து செய்வாங்க. ப்ளஸ் வந்து அவங்க மூலமாக ஒரு நல்ல மெசேஜ் வந்துட்டு எல்லா மக்களுக்கும் வந்து போய் சேரும் அப்படின்னுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு யார் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்டா இவங்க யாருமே வந்து ஒருத்தவங்க சொல்லி வந்து பண்ணுறது கிடையாது, அவங்களாவே தன்னோட வாலண்டியர்ஸாக அவங்க வந்து அந்த செயலுக்குள்ளே வந்துட்டு ஈடுபடுவாங்க. அந்த மாதிரி ஈடுபடுறவங்கள தான் வந்து இந்த யுனைடெட் நேஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறவங்கள தான் வந்து தூதுவராக வந்து நியமிப்பாங்க. ஓ, இப்போ இந்த குழந்தைய பற்றி வந்து நம்ம வந்து பேசுவோம். ஓகே, இந்த 13 வயசு இருக்கும் இந்த குழந்தைக்கு, இந்த குழந்தையோட பேர் வந்து நித்ரா அப்படின்வாங்க. இவங்க அப்பா வந்து ஒரு சலூன் கடைக்காரரோட ஓனர். ஓகே, இந்த சலூன் கடைக்காரர் என்ன பண்ணார், இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு வந்து பார்த்துருவோம். டோட்டலாக இவங்களோட இந்த சலூன் கடை மூலமாக இவரோட பொண்ணோட எஜுகேஷனுக்காக ஒரு 5 லட்சம் ரூபாய் வந்து இவங்க வந்து சேவ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. இந்த 5 லட்சம் ரூபாய் சேவ் பண்ண அமௌண்ட்டை இவங்க வந்து விட்ரால் பண்ணி லாஸ்ட்டு மாதம் மே மாதம் இந்த லாக்டவுன் நடந்துச்சு பார்த்திங்களா, அந்த டைமில் நிறைய பேருக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக எப்படி ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, டோட்டலாக அந்த 5 லட்சம் ரூபாய் வந்து விட்ரால் பண்ணிவிட்டு யார் யாரெல்லாம் வந்து இந்த கஷ்டப்படுற ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு வந்துட்டு அரிசி பருப்பு அதுக்கப்புறம் காய்கறிகள் ப்ளஸ் வந்துட்டு சமையல் பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய்கள் இன்னும் அவங்களோட குடும்பத்துக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் வந்து பேசிக்காக வந்து தேவைப்படும் பார்த்திங்களா, அந்த மாதிரி பொருட்களை வந்து இவங்களோட சொந்த பைசாவில் வந்து வாங்கி ஒரு 600 குடும்பங்களுக்கு மேலே வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி வந்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் நிறையா பேருக்கு வந்து இன்னும் கொடுக்க முடியலை அப்படின்றக்காக இவங்களோட வீடையோ இல்லை வேறு ஏதாவது இவங்ககிட்ட இருக்க ஜோல்ஸியோ வேறு ஏதாவது பண்ணி இன்னும் வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு வந்து இவங்க அப்பா கூட வந்துட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு வந்துட்டு இவர் வந்துட்டு ஒரு பேட்டியுமே வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த மாதிரி வந்து பேட்டியெல்லாம் கொடுத்துட்டுருக்கிறப்ப இந்த விஷயம் வந்து எப்படியோ வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி சாரோட காதுக்கு வந்துட்டு போக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நிறையா நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி இவரை பற்றின நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து போட்டிருந்ததுனால. ஸோ இந்த இதுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு லாஸ்ட் மந்த் லாஸ்ட் வீக்கில் நடந்த மன் கி பாத் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு ஒரு வீக்குமே வந்து நடக்கும். அதில் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி சார் வந்துட்டு பேசுவார். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ஒரு ரேடியோ ப்ரோக்ராம். இந்த ரேடியோ ப்ரோக்ராமில் கூட வந்துட்டு அவர் வந்து சொல்லியிருந்தார், மோகன்ஜிக்கு வந்துட்டு ரொம்ப தேங்க்யூ, அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு வேலையை வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஸோ அந்த இதில் வந்து பார்க்குறப்ப டோட்டலாக அவரோட பொண்ணோட எஜுகேஷனுக்காக வச்சிருந்த அமௌண்ட்டை வந்துட்டு அவர் எடுத்து இந்த ஒரு லாக்டவுன் டைமில் இவர் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு அப்படின்றதுனால அவரை வந்து ரொம்ப பெருமைப்படுத்துறதுக்காக வந்து நம்ம மோடி சார் வந்து பேசியிருந்தார். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்த பொண்ணு வந்துட்டு அப்போ உண்மையிலே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வேலையை வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன்ஸுக்குமே வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இப்போ ரீசெண்டாக நம்ம கவர்மெண்ட்டு இந்த இதுக்கான ஒரு தூதுவரை வந்து இந்த பொண்ணை வந்து நியமிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்து இந்த அம்பாசிடர் அப்படின்னு இந்த போஸ்ட்டுக்கு அப்புறம் இவங்களை எடுத்துகிட்டு போய் ஜெனுவாவில் இருக்க நடக்க போகிற அந்த கான்ஃபரன்ஸில் வந்துட்டு போய் பேசுவாங்க. எதுக்காக வந்து இவங்க வந்து பண்ணாங்க, இவங்க என்ன ஒரு ரீசன் அப்படின்னு பற்றி இந்த பொண்ணு அங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அந்த வேர்ல்டில் இருக்கிற பெரிய பெரிய பொலிட்டிக்கல் தலைவர்கள் எல்லாரும் வந்து அங்கே வருவாங்க. அவங்க முன்னாடி இவங்ககிட்ட வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து பேசுகிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் இவங்ககிட்ட இருக்கிற இந்த மாதிரி தாட்ஸுகளை இன்னும் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் வந்துட்டு எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறையா ஏழைகளுக்கு இவங்க மூலமாக இன்னும் நிறையாவே வந்துட்டு உதவிகளும் வந்து கிடைக்கிறதுக்கும் நிறையாவே வந்து சான்ஸ் இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் இந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் இவங்களை வந்து இன்னும் மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்றக்காக தான் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு அம்பாசிடர் அப்படின்ற போஸ்ட் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து நியமிக்கிறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக இந்த பொண்ணோட இந்த செயலை பார்த்துட்டு நிறையவே வந்து ப்ரைவேட் கம்பெனி அவங்களோட அந்த அவங்களோட எஜுகேஷனுக்காக நிறையவே வந்து ஸ்காலர்ஷிப்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணதுனால தான் இன்றைக்கி இந்த பொண்ணை வந்துட்டு ஒரு யுனைடெட் நேஷன்ஸோட ஒரு தூதுவரை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து நியமிச்சிருக்கிறாங்க. ஹியூமானிட்டியோட இருக்கிற ஒரு சில ஆட்களால் மட்டும்தான் இன்னும் இந்த உலகத்துக்குள்ளே நிறையா விஷயங்கள் வந்து பண்ண முடியுது அப்படின்றது. ஓகே காய்ஸ், மேக்ஸிமம் இந்த பதிவு பற்றின உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். லவ் யூ டு ஆல். ஜெய்ஹிந்த்.